பிரைஸ் பி தி லார்ட். இன்றைக்கு நாம் தியானிக்கும் தலைப்பு தனிமையை களைந்து போடுவோம். இன்று பெரும்பான்மையான மனித உறவுகளை, உள்ளத்தை, உடலை சிதைத்து கொண்டிருப்பது தனிமை. அநேக உறவுகள் இருந்தும் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்ள முடியாத வேலைப்பழு. விட்டு கொடுத்து போகும் மனம் இல்லாததால் ஒரே இல்லத்தில் தனி தீவுகளாக வாழும் சூழல். அவமானம், தோல்வி, பிறரை எதிர்கொள்ள திராணி இல்லாததால் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி மறைத்து கொள்ளும் நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தவர்தான் சமாரிய பெண். அவரை சந்திக்க இயேசு தேடி சென்றார். இத்தனிமையை களைந்து போட்டு இயேசுவின் நட்பை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்பதை வேதத்தின் அடிப்படையில் காணலாம். முதலாவது, தனிமையை களைந்து போட ஒருவரோடொருவர் பேச வேண்டும். பேசுகிற ஆண்டவராய் காணப்படுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4:26 இவ்வாறாக சொல்லுகிறது, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். தன்னை ஒழித்து கொள்ள, பிறரை சந்திக்க திராணியற்ற சமாரிய பெண்ணை தேடி சென்று அவரிடம் பேசுகிறார். அவருடைய உள்ளத்தை மாற்றுகிறார். தனிமையை களைந்து போட்டு மற்றவர்களை எதிர்கொள்ளத்தக்கதான, மற்றவர்களை சந்தித்து இயேசுவின் அண்டையில் அழைத்து வரும்படியான திராணியை சமாரிய பெண்ணுக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:15 இவ்வாறாக சொல்லுகிறது, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். சிநேகிதரிடத்திலே ஒளிவு மறைவு காணப்படுவதில்லை. பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ள முடியாததை கூட சிநேகிதரிடத்தில் பகிர்ந்து கொள்ள முடியும். அதைத்தான் கிறிஸ்து நமக்காக செய்கிறார். பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். நம்மை சிநேகிதராக அழைக்கிறார். பகிர்ந்து கொண்டு நம்முடைய தனிமையை போக்குகிறார். மூன்றாவதாக, பலப்படுத்துகிற ஆண்டவர். யோவான் 14:1 இவ்வாறாக சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். தனிமை நம்முடைய இருதயத்தை கரைந்து போக செய்கிறது, கலங்கடிக்கிறது. அந்த ஆண்டவர் ஸ்திரப்படுத்துகிற தெய்வமாயிருக்கிறார், பலப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று கூறி தனிமையை போக்கி கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவதாக, பணி செய்கிற ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:4-5 நாம் இந்த சம்பவத்தை அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இயேசு கிறிஸ்து பணி செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். ஆண்டவர் தேவனுடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். ஆண்டவர் நம்மளுடைய தனிமையை நம்மை விட்டு விலக்கும்படியாய் நமக்காக பணி செய்கிற ஆண்டவராயிருக்கிறார். இத்தகைய நண்பர் நமக்கு உண்டு. கிறிஸ்து நம்மோடு பேசுகிறார், எல்லாவற்றையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நமக்காக பணியாற்றுகிறார். இத்தகைய பண்பை நாமும் அவரை போல தனிமையில் உள்ள சூழ்நிலையில் இருப்பவர்களை இயேசுவை போல பேசி பகிர்ந்து பலப்படுத்தி பணி செய்து பிறரின் தனிமையை போக்குவோமா? ஜெபிப்போம். அன்பின் நல்ல பிதாவே, நீர் கொடுத்த அந்த நல்ல ஆண்டவரே, நீர் பகிர்ந்து கொள்ளுகிற ஆண்டவர், நீர் பலப்படுத்துகிற ஆண்டவர், எங்கள் தனிமையை போக்கினீர். அதே போல ஆண்டவரே, தனிமையில் இருப்பவர்களின் ஆண்டவரே தனிமையை போக்கும்படியான கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே. ஆமென்.